பார்க்க போறோம்னா சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ் யூஸ் பண்ற சன்னா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து சன்னா வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து இந்த வெள்ளை மூக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை, அடுத்தது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய், கொஞ்சம் பட்டை லவங்கம், சோம்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் கசகசா, இதெல்லாம் சேர்த்து நான் வந்து மசாலாவாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறணுன்னே கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து ஆனியன் சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் ஆனியனை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்க போறேன். இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நம்ம வந்து இந்த வேக வச்ச சன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணல, ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலாவெல்லாம் வந்து இந்த சன்னால நல்லா வந்து அது அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 1 மினிட் அளவுக்கு கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த தேங்காய் மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 to 5 minutes அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம குழம்பை இறக்கிடலாம். ஸோ இந்த சன்னா மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. சப்பாத்திக்கு பூரிக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.